அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டிக்கு அடுத்தபடியாக இருக்கிறேன், கூடலூருக்கு வந்திருக்கேங்க. இங்கே கூடலூர்லேருந்து முதுமலை வழியாக பந்திப்பூர் வரைக்கும் ஒரு ரோட் ட்ரிப்பு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இது வந்து முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி ஆர்ச்சிருக்கேன். இங்கே இருந்து தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுங்க. இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மர் சீசனில் மேக்சிமம் இந்த முதுமலை ரோட்டில் வந்து யானைகளும் மான்களும் நிறையா பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற மோயர் ரிவரில் தண்ணி குடிக்கிறதுக்காக விலங்குகள் வந்து இந்த ரோடை நிறைய டைம் கிராஸ் பண்ணும். ஏன்னா வந்து காட்டுக்குள்ளே வந்து இப்போ வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தினா இந்த ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணி போய் மோயர் ரிவரில் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ரோட் ட்ரிப்பு பிளான் பண்ணலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணி போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டு சைட்லையுமே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுது. இந்த ட்ரையாக இருக்கும்போது தான் விலங்குகளுக்கு உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்காது, கூட தண்ணியும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைம் தான் அனிமல்ஸ் வந்து வெளியே வர டைமு. இப்போ வந்து முதுமலைக்கு நான் போயிட்டுருக்கேன். ரெண்டு சைடும் ஃபுல்லாகவே ட்ரையாகிடுச்சு இல்லையா, பயங்கரமான ட்ரை, ரொம்ப வறட்சியாக இருக்குது. மேக்சிமம் இங்கே வந்து ஜூன் ஜூலையில் வந்தால் ரொம்ப பசுமையாக இருக்கும். ஆனால் இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ட்ரையாக இருக்கும்போது வந்து விலங்குகளை வந்து வெளியே பார்க்கலாம், அதுவும் மெயினாக வந்து யானைகளை வந்து வெளியே பார்க்கலாம். ஆனால் அந்த ஜூன் ஜூலையில் வந்து பசுமையாக இருக்கும்போது தண்ணியெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த டைமெல்லாம் வந்து யானைகள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாதிரியான சீசனில் பார்க்குறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முதுமலையில் வந்து அதாவது ஜங்கிள் சஃபாரி இருக்குது, அதே மாதிரி பந்திப்பூர்லேயும் ஜங்கிள் சஃபாரி இருக்குது. இந்த சீசனில் வந்து நல்லா இருக்கும். உள்ளே போனால் அதாவது ஜங்கிள் சஃபாரியில் உள்ளே போனால் நிறைய அனிமல்ஸை பார்க்கலாம், லக் இருந்தால் புலிகளை கூட பார்க்கலாம். ரோட்லலாம் இந்த டைம் பார்க்க முடியுமானா டவுட் தான், நைட்டு வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம், பகல்லலாம் புலிகை பார்க்குறது டவுட்டு தான். காடெல்லாம் ரொம்பவுமே காஞ்சி போச்சுங்க, ஃபுல்லாக வந்து இலையுதிர் காலமாங்கிறதுனால ஃபுல்லாக இலையெல்லாம் உதிர்ந்து ரொம்ப பார்க்குறக்கு வறட்சியாக தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மேக்சிமம் நிறைய வீடியோஸ்கள் வந்து ட்ரக்கிங் வீடியோவாக இருக்கும். அதாவது ட்ரைபல்ஸ் வில்லேஜுக்கெல்லாம் போய் அந்த வில்லேஜ்களையும் அங்கே இருக்கிற மக்கள்களையும் பார்த்து நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். மேக்சிமம் ட்ரக்கிங் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து காரில் இந்த ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப நாள் கழித்து வந்து காரில் ட்ரைவ் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இது வரைக்கும் ஒன்றையுமே பார்க்கல. நைட்டில் வந்தால் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து ஒரு ட்ரிப்பு போட்டால் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பார்க்கலாம். இது வந்து யானைகளோட முக்கியமான வழித்தடம் அப்படின்னு சொல்லி இங்கே போர்டு இருக்குது. என்ன சைடில் ஃபுல்லாக ஃபயர் ஆகிருக்குதா இல்லை ஃபயர் பண்ணி விட்ருக்காங்களான்னு தெரியல.
நிறைய ட்ரைபல் வில்லேஜுக்கெலாம் போயிருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து யானையை பார்த்ததில்ல. கடைசியாக ஒரே ஒரு ட்ரைபல் வில்லேஜில் மட்டும் நான் யானையை பார்த்தேன். பட் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் என்னால் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ கவர் பண்ண முடியல. கொஞ்சம் லாங்கில் தான் கவர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து யானையை எப்படியாவது கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி வந்திருக்கேன். பார்க்கும் பார்க்கலாம் நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் இந்த ரூட்டில் வந்து நிறைய டைம் வந்திருக்கேன். வர்றப்போல மேக்ஸிமம் நிறைய டைம் யானையை பார்த்துருக்கேன். ஒன்று ரெண்டு டைம் மட்டும்தான் யானைகளை பார்த்ததில்லை. நம்ம எப்போ வந்து கேமராவெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சு போகிறோமோ அப்போ வந்து யானைகளே கிடைக்காது. ஆனால் எதேச்சியாக போகும்போது வேணால் நிறைய யானைகளை பார்க்கலாம். நான் அப்படி நிறைய பார்த்துருக்கேன். நல்லா வெயிலுங்க. டைம் கரெக்டாக வந்து 2:45. பயங்கரமான வெயில். வனவிலங்கு வழித்தடம். நிறைய வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. நம்ம வந்து மெல்லமாக போனால் தான் மேக்ஸிமம் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் சைடில் தான் இருக்குன்னு பார்க்க முடியும். அதனால் மெல்ல தான் போகிறேன். நான் லாஸ்ட் இயர் வந்தபோல பாரு இந்த இடத்துல யானையை பார்த்தேங்க. இங்கெல்லாம் யானை நின்றுருந்தது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஒத்த யானை நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். உள்ளே இருக்கு யானை. உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் அங்கே இருக்குது. அங்கே ஒரு யானை இருக்குது. பட்டு பார்க்க போயுமான்னு தெரியல. மானுங்க மானு சைல மான். அங்கே மான் இருக்குங்க. ஒரு மான் நல்லா வந்து கொம்பு வச்ச ஒரு புள்ளி மான். ஃபஸ்ட்டாக பார்த்தது மான். ஆனால் வந்து ரைட் சைடில் ஒரு யானை பார்த்தேன். பட் இது இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது. சரி அப்படி முன்னாடி போய் பார்க்கலாமா? கண்டிப்பாக முன்னாடி போனால் இன்னும் பார்க்கலாம். நின்று பார்க்குறாங்க. என்ன யானையே தான் இருக்கான். ஆனால் அந்த இடத்துல யானை பார்த்தேன் இருந்துச்சு. அங்கே பாரு யானை இருக்கு. அந்த இடத்துல யானை இருக்கு. இந்த இடத்துல ஒரு யானை இருக்கு. ஒரு யானை இருக்குது இந்த இடத்துல. நல்ல ஒரு பெரிய யானை. இந்த இடத்துல ஒரு யானை இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வருவோம். யானை நிற்கிதாங்க. இந்த இடத்துல காட்டுக்குள்ளே ஒரு யானை இருக்குது. ஃபஸ்ட்டாக ஒரு யானை பார்த்தாச்சு. இதுக்கு அந்த பக்கம் அந்த இடத்துல ஒரு யானை இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோன்னா அங்கே ஒரு யானையும் பார்த்தேன். நல்லா தந்தமெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. அது திரும்புமான்னு தெரில. யானை திரும்பிச்சேன்னா அப்படியே பேச அந்த தந்தத்தோட காமிச்சோம்னா சூப்பராக இருக்கும். மேலே இருந்து இறங்கிருக்கு. Thank you.
நம்ம அங்கே வரும்போது அங்கே ஒரு ரெண்டு யானை பார்த்தோம். ஸோ அதனால் வந்து அந்த யானையை வந்து பார்க்கலான்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வண்டியை திருப்பி மறுபடியும் அந்த ரெண்டு யானையை பார்க்குறக்காக போயிட்டுருக்கேன். ஒரு யானையை பார்த்தாச்சு. இந்த இடத்துல ரெண்டு யானையை பார்த்தேன், தெரியுதான் பார்க்கலாம். இங்கே எங்கேயே இருந்துச்சே. இந்த இடத்துல மறுபடியும் ஒரு யானை இருக்குது. இதை பார்க்குறக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யானையை பார்த்துட்டு மறுபடியும் இப்போ கீழே வந்து, அதாவது என் காரை திருப்பி வந்து மறுபடியும் இங்கே ஒரு யானை இருக்குது, அதை பார்க்குறக்காக வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு யானை மட்டும் தனியாக இருக்குது. இந்த இடத்துல தெரியுதுங்களா, ஒரே ஒரு யானை தனியாக. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு யானை இருக்கு பாருங்கள் தனியாக. மான் ஓடுது, கீழே மான் இருக்கு. ஓகேங்க, இப்போ ரெண்டு யானையை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் நான் இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்மருங்கிறதுனால கண்டிப்பாக வந்து யானைகளை பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு மான், மறுபடியும் அங்கே ஒரு யானை நிற்குது. அந்த பக்கம் அந்த இடத்துல ஒரு யானை நிற்குது, பார்க்கலாம் எந்த அளவுக்கு தெரியுமுன்னு தெரில. இந்த இடத்துல அந்த மரத்தோட கேப்பை இந்த இடத்துல ஒரு யானை நிற்குது. ஜூம் பண்ணி பார்க்கலாம், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு யானை மறுபடியும் நிற்குது. இந்த வழியில் நான் பார்த்த மூணாவது யானை இது. ஃபஸ்ட்டு ரெண்டு யானையை பார்த்து முடிச்சுட்டு இப்போ மூணாவதாக இன்னொரு யானையை பார்த்தாச்சு. தூரத்தில் நிற்குது, ஜூம் பண்ணால் மட்டும்தான் தெரியுது. இந்த வழியில் இப்போ வந்து மூணாவது யானையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம், போயிட்டுருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வழியில் வந்து இன்னும் எத்தனை யானைகளையும் எத்தனை மான்களையும் பார்க்க போகிறோன்னு தெரியல. முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எனக்கே தெரியல, நான் இப்போ போனதாக தெரிய எத்தனை யானையை பார்க்க போகிறோன்னு. இது வரைக்கும் நான் வந்து மூணு யானையை பார்த்தாச்சு. ஏன் மறுபடியும் வண்டி நிற்குது, இங்கே ஏதாவது இருக்கா? நிறைய வண்டி போகுது, அதனால் தெரியல. இந்த இடத்துல இந்த காஞ்சி போன மரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு யானை நிற்குது. இந்த இடத்துல ஒரு யானை நிற்குது, தந்தத்தோடு நிற்குது. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து தெரியுது, கேமராவில் வந்து எந்தளவுக்கு தெரியும் தெரியல, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரோட்லேயே யானையை பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நைட்டு டிரைவ் பண்ணால், அதாவது நைட் டிரைவிங் வந்தோம்னா ரோட்லேயே யானைகளை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஜங்கிள் சஃபாரி இருக்குது, அந்த ஜங்கிள் சஃபாரியில் போனோம்னா கண்டிப்பாக வந்து நிறைய யானைகளை பார்க்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ஜூம் பண்ணாலும் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா வந்து நிறைய மரங்கள் இருக்குது, மரங்களோட கேப்பில் இருக்குது. இந்த ரோட்டில் இந்த சம்மரில் கண்டிப்பாக நிறைய யானைகளை பார்க்கலாம். இதுதான் மோயர் ரிவர், ரைட்டில் இருக்குது. இந்த மோயர் ரிவரில் தண்ணி குடிக்குதா யானைகள் நிறைய வரும். ஏன்னா இப்போ வந்து இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தண்ணி எங்கேயுமே இருக்காது, இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இந்த சைடில் இருக்க ஃபாரஸ்ட்டில் நல்லா உத்து பார்த்தோம்னா நிறைய அணை இருக்குங்க. பட்டு டிரைவிங் பண்ணும்போதெல்லாம் பார்க்க முடியாது, வழியில் எந்த அளவுக்கு பக்கத்தில் தெரியுதோ அதை மட்டும் கவர் பண்ணுறேங்க. இங்கே வந்து இந்த முதுமலையில் வந்து சஃபாரி போகணும்னு தான் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் சஃபாரி போகலன்னா கூட இந்த ரோட்லேயே போனால் கூட நிறைய யானைகளை பார்க்கலாம். சஃபாரியில் போனோம்னா நம்மளுக்கு லக் இருந்ததுன்னா
புலியையும் பார்க்கலாம். ஏன்னா புலி வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. நம்ம லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சஃபாரியில் போகும்போது பார்க்க முடியும். ஆனால் வந்து இந்த ரோட் ட்ரிப்பில் பார்க்க முடியாது. ரோட் ட்ரிப்பில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யானையை பார்க்கலாம், கூட மான் நிறைய பார்க்கலாம். நம்ம வந்து தெப்பக்காடு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கே வரல. தெப்பக்காடில் தான் முதுமலை சஃபாரி இருக்குது, ஜங்கிள் சஃபாரி. முன்னாடி ஏதோ வண்டி நிற்குது, அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போகிற வண்டிக்கே நின்னாவே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நிற்க மாட்டாங்க. லைன் கிட்ட நிற்கிறாங்க. என்னாச்சு, என்ன இருக்கு? மான், மானுக்காகவா நிற்கிறாங்க? இது என்னது, சிங்கவால் குரங்கா? கிளாஸ் ஏற்றிக்க. ஆஹா, பங்க பாரு. ஆனால் என்ன வந்து இந்த வழியில் வந்து அனிமல்ஸ்க்கு எதுவுமே வந்து ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த குரங்கெல்லாம் பார்க்குறக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல காட்டுக்குள்ளே. ஸோ அதனால் ஏதாவது கிடைக்குமுனு சொல்லி பாவம் நம்மளை வந்து ரொம்ப எதிர்பார்த்து பார்க்குது. ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு கொடுக்குறது தப்பு தான், ஆனால் வந்து பார்க்குறக்கு பாவமாக இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு வந்து ஏதாவது நம்ம காரில் வச்சுருந்தாங்கன்னா ஏதோ ஒரு பழம் இல்லைனா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் இது, இதெல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ். முதுமலை ஃபாரஸ்டோட ரேஞ்ச் ஆஃபீஸ் இது. இதில் தான் வந்து சஃபாரி உள்ளே போவாங்க, இந்த ரோட்டில் தான் முதுமலை சஃபாரி. இந்த பக்கம் ரைட் சைடில் அப்படியே ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா மோயர் ரிவர் போயிட்டுருக்கு. ஏதோ பால வேலை நடக்குது போல இருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன பாலம் கட்டுறாங்க போல இருக்கு. பாருங்க, எல்லா மரமே காஞ்சு போயிருக்குதுங்க. எல்லாமே பயங்கர ட்ரையாக இருக்குது. எல்லா இலையும் உதிர்ந்து பார்க்குறக்கே ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த ரோடு ஆரம்பத்துலேருந்து இப்போ பார்த்துட்ருக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஃபயராக இருக்கு. அநேகமாக வந்து இந்த இலை உதிர்ந்த இலையெல்லாம் எடுத்து அவங்களே வந்து தீ வச்சு விட்ருப்பாங்க போல் தெரியுதுங்க. இது வந்து தன்னை போல் பிடிச்ச தீ மாதிரி தெரியல.
பாருங்கள், இங்கேயும் பாலை விளையாடுறக்கு சைடில் மானல் நிறையா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மானம் இருக்குது. சரி, அங்கே வந்து ஸ்லோ பண்ண முடியல, அதுக்குள்ளே வந்து ஸ்லோ பண்ணுறதுக்குள்ளே மான் வந்து கிராஸ் ஆகிடுச்சு. மான் கிராஸ் ஆகலை, நம்ம வண்டி தான் கிராஸ் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கு, உள்ளே நிறைய மான் இருக்குது. இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு மான் இருக்கு. முதுமலைக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து யானை, ரெண்டு யானை வந்து பாகன்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து வளர்ப்பு யானை, அதாவது கும்கி யானைன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வளர்ப்பு யானை ரெண்டு யானை வந்து யானை பாகன்கள் உட்காந்து யானையை கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா ரெண்டுமே தந்தமுள்ள பெரிய யானை தான். சரி ஓகே, நம்ம போகலாம். ரோட்டார ஓரத்துலேயே மோயர் ரோர் போகு. அப்போ அங்கே வந்து மான் மான் கூட்டம், ஒரு மான் கூட்டமே இருக்கு. முதுமலைக்கு இப்போ வந்துட்டேன் நினைக்கிறேன். இங்கே தெப்பக்கால்லேருந்து ரைட்டில் போனோம்னா மசனகுடி, ஒரு 20 அடி தான். இங்கே பாரு, யானைகள்லாம் இங்கே இருக்குது. யானைகளை வந்து குளிக்க வச்சுட்ருக்காங்க. கீழே இப்போ தண்ணியில் படுத்துட்டுருக்கு ஒரு யானை. அதெல்லாம் வந்து அந்த வளர்ப்பு யானைகள். இப்போ வந்து தெப்பக்கார் வந்தாச்சு. இங்கே தான் வந்து முதுமலை ஜங்கிள் சஃபாரி இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வளர்ப்பு யானை, யானை பாகங்களில் குளிக்க வச்சுருக்காங்க. கீழே இருக்குது, நிறையா இருக்குது. அதாவது மோய ரிவரில் வந்து நிறைய யானை இருக்குது, அதாவது இந்த வளர்ப்பு யானைகள். ஸ்ட்ரைட்டாக போனால் மைசூர், ரைட்டில் போனோம்னா மசனகுடி. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இதுதான் வந்து முதுமலை ஜங்கிள் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிற இடம். ஆஃபீஸு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ரைட்டில் பார்க் பண்ணிவிட்டு இங்கே போய் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி அந்த ரிசப்ஷனில் வந்து புக் பண்ணிவிட்டு சஃபாரி போயிட்டு வரலாம். இங்கே வேன் ஃபெசிலிட்டி இருக்குது, அதுபோக வந்து ஜீப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஜீப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போது ரீசெண்டாக ரேட்டு வந்து கரெக்டாக தெரியல, நான் வந்து ரொம்ப நாளாச்சு. எங்கே இருக்கேண்ணா, ஆளுக்கு தான் இருக்காங்க. அவங்க ஒரு யானை இருக்காங்க, ஒரு வளர்ப்பு யானை இது. இப்போ வந்து முதுமலையிலிருந்து பந்திப்பூர் போயிட்டுருக்கோம். முதுமலை வரைக்கும் நான் வந்து ஒரு 3 காட்டு யானைகளை பார்த்தேன். அதுபோக வளர்ப்பு யானைகள் நிறைய பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு 2 பாகன்கள் வளர்ப்பு யானை கூட்டிகிட்டு போனாங்க. அதுபோக வந்து மோயர் ரிவரில் வந்து நிறைய வளர்ப்பு யானைகள் இருந்தது, அதையும் நான் வந்து பார்த்தேன். இப்போ வந்து முதுமலை ஜங்கிள் சஃபாரி ஆஃபீஸை தாண்டி பந்திப்பூருக்கு நான் போயிட்டுருக்கேன். இந்த பந்திப்பூர் போகிற வழியில் இன்னும் எத்தனை யானைகளையும் மானுகளையும் பார்க்க போகிறோன்னு தெரியல, போய் பார்ப்போம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து இந்த வழியில் வந்து நான் என்னென்ன அனிமல்ஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லி எனக்கே கரெக்டாக தெரியல.
போனால் தான் எனக்கும் தெரியும். நீங்களும் என்னோட ட்ராவல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து யானைகளை அதிகமாக பார்க்கலாம். பகல் நேரங்களை யானைகளை அதிகமாக பார்க்கலாம், ஆனால் வந்து நைட் டைமில் வந்து லக் இருந்தால் புலிகளையும் பார்க்கலாம். இப்போ சம்மருங்கிறதுனால ஃபுல்லாகவே காடு வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குதுங்க. இதே நான் வந்து ஜூன் ஜூலையில் வந்திருக்கேன், நல்லா பசுமையாக இந்த இடம்லாம் பயங்கர சூப்பராக இருக்குங்க. பசுமையாக அவ்வளோ அளவு சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வந்திருக்கேன், அப்போ கூட வந்து ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது நான் வந்து சேனல் ஆரம்பித்தேன், புதுசில் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ஆனால் இப்போ வந்து சம்மர் இருக்கிறதுனால ரொம்ப வறட்சியாக இருக்குது, மரம் எல்லாமே காஞ்சு போயிடுச்சுங்க. ஒன்றுமே இலையெல்லாம் இல்லாத மாதிரி காஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்குறக்கேன். பசுமையாக இந்த ரோட்டை நீங்கள் பார்க்கணுன்னா ஜூன் ஜூலை பிளான் பண்ணி வரலாம். பட் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சம்மரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சஃபாரியை பிளான் பண்ணி வாங்க. ஏன்னா சஃபாரி போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பசுமையாக இருக்கும்போது உள்ளே தண்ணி இருக்குது, அதனால் ரோட்டுக்கு வராது. இப்போ வந்து வறட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து விலங்குகள் ரோட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து தண்ணியை தேடி வரும், மழை காலத்தில் வந்து தண்ணி உள்ளே இருக்குது, அதனால் வந்து எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் உள்ளதாக இருக்குது. அதே மாதிரி அப்போ சஃபாரி போனீங்கன்னா கூட அதிகமாக நீங்கள் வந்து அனிமல்ஸை பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான டைமில் சஃபாரி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அனிமல்ஸை நிறைய பார்க்கலாம். பாருங்க ஃபுல்லாக அப்படியே காஞ்சு போயிருக்குது, இல்லை மரமே அப்படி தானா இல்லை உண்மையிலுமே காஞ்சு போச்சான்னு தெரியல. மரமே இது அப்படி தானா, இந்த சீசனில் வந்து இலையெல்லாம் ஃபுல்லாக உதிர்ந்து மறுபடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தலைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா அப்படி தான் இருக்கேன், மரம்லாம் காஞ்சு போன மாதிரி தெரியல. நல்ல வெயில், பயங்கரமான வெயில் அடிக்குது. டைம் வந்து கரெக்டாக வந்து 3:30 மணிக்கே இந்த ஏரியாவில் வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஈவினிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஏர்லி மார்னிங் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த பக்கம் எந்த ஒரு அனிமலையும் பார்க்க முடியல, ஆனால் கூடலூர்லேருந்து தெப்பக்காடு வரைக்கும் பார்த்தோன்னா வந்து நிறைய யானைகளை பார்த்தேன். பட் இங்கே வந்து இது வரைக்கும் ஒன்றையுமே பார்க்கல. நம்ம லக் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம். கர்நாடகாவிலேருந்து இந்த வழியாக வந்து கேரளாவுக்கு நிறைய ட்ரக்குகள் வரும். முதுமலை டைகர் ரிசர்வ்
கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே காணுங்க. கூடலூர்லேருந்து வரும்போது மோயர் ரிவர் வந்து தெப்பக்கடைக்கு முன்னாடியே வந்து ரைட்டில் உள்ளே போயிடுது. ஸோ அதனால் வந்து அந்த ஏரியாவில் தான் வந்து யானைகள் வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து யானைகள் எதுவும் பார்க்க முடியல. என்ன ரீசன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே வந்து மோயர் ஆறு இருக்கிறதுனால தண்ணி வந்து அந்த பக்கம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லா அனிமல்ஸும் அந்த பக்கம் தான் இருக்கும் போல இருக்கு. இங்கே வந்து எதுவுமே இல்லை, நான் பார்த்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவும் காணும். ஆனால் அதே மாதிரி இந்த ரோட்டில் நீங்கள் வந்து வண்டியை எங்கே நிறுத்திட்டு கீழே இறங்கி இப்போ யானையெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தாங்கன்னா 1000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்கன்னு தகவல் சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் காமிச்சிருக்கேன். பட் வந்து இதுவும் தப்பு தான், பட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட்டு யார் வந்தாலும் வந்து வண்டியிலேருந்து இறங்காதீங்க, வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கே இறங்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக 1000 ரூபீஸ் ஃபைன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பந்திப்பூர் வரைக்கும் போய் பார்க்கலாங்க, என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். என்ன ஏதாவது மானாவது இருக்கா? மானா? மாந்தனா? இந்த வழியில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஒரு ஒரே ஒரு மானை பார்த்துருக்கேன். ஒரே ஒரு மான். அந்த மான் நிற்கிற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த நாய் இருக்குமில்ல, வைல்ட் டாக் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்குறக்கு. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்? நன்றி மீண்டும் வருகை முதுமலை புலிகள் காப்பகம். இதோட வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஏரியா முடிஞ்சுது. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். ஓகே, வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு, அதாவது பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஏரியாவுக்கு நம்ம வந்தாச்சு. முதுமலை டைகர் ரிசர்வ் இதோட முடிஞ்சுது. இதுக்கு மேலே வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், வெல்கம் டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்னு சொல்லி போர்டும் போட்டிருக்கேன். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கும் போல் இருக்கு. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் நல்ல ஒரு பெரிய ஆர்ச் இருக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோன்னு தெரில. எவ்வளோ? 20 ரூபீஸா? பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு, அதாவது கர்நாடகாக்குள்ளே வந்தாச்சு. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் கர்நாடகா சைடில் மான் கூட்டம் ஒன்று இருக்கு. வந்ததுமே ஒரு மான் கூட்டம், ஒரு நல்ல பெரிய மான் கூட்டங்கள். ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து ஒரு பெரிய மான் கூட்டத்தை பார்த்தாச்சு. பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தது ஒரு மான் கூட்டம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து செக்கிங் வந்து நிறைய இருக்குது, ஏன்னா வந்து இனி அடுத்த மாதம் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் வந்து செக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் யாராவது வந்தீங்கன்னா ப்ராப்பராக வாங்க, இல்லைனா வந்து செக் போஸ்ட்டில் வந்து கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான்.
இங்கே ரெண்டு மான். மான் வந்து எதுக்குமே பயப்படுறதில்ல, அப்படியே வந்து நம்மளே பார்க்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மான் வந்து பயப்படுறதில்லைங்க. நம்ம தான் நினைக்கிறோம் மான் பயப்படுன்னு சொல்லி, ஆனால் வந்து மான் சுத்தமாக பயப்படுறதில்லைங்க. பாருங்கள், நம்மளை வந்து நம்ம இப்போ காரில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், ஆனால் வந்து அதை நேராக நம்மளுக்கு நேராகவே நிற்குது. கொஞ்சம் கூட பயப்படுறதும் இல்லை, போகிறதும் இல்லை, நம்மளையே பார்த்துட்டு தான் இருக்குது. ரோட்லேயே ஒரு யானை இருக்குன்றதில்ல. இந்த இடத்துல ரோட்லேயே ஒரு யானை. இங்கே பாரு, இங்கே பாரு, கேமரா போய் போகிறது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.